ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். காலநிலைகள் மாறும்போது, அதாவது பருவங்கள் மாறும்போது உடல்நிலையில் ஒவ்வொருவருக்கும் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியது என்பது இயல்பான ஒரு விஷயம்தான். இன்றைய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் சாதாரண ஜுரம் சளி என்று ஏற்பட்டாலும் கூட ஏதோ தீராத வியாதி வந்துவிட்டதோ என்று அனைவரும் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைய காலகட்டம் அமைந்துவிட்டது. ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு திடீரென ஜுரம் அடித்தால் உங்களுக்கு உடலில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அல்லது உங்களுடைய உணவு பாதையில் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் இரவு படுக்க போகும்போது பாலில் சிறிதளவு மஞ்சள் பொடியை சேர்த்து கலக்கி நன்கு சூடாக குடித்துவிட்டு தூங்கினீர்கள் என்றால் விடிந்து எழும்போது உங்களுக்கு காய்ச்சல் காணாமல் போயிருக்கும். அதேபோல் தொண்டையில் நெஞ்சியில் தீராத சளி இருப்பவர்களுக்கு திடீரென இந்த மாதிரி பருவகால மாற்றங்களில் அந்த சளியின் வெளிப்பாடு தோன்றும். அதனால் நீங்கள் பயந்துவிட வேண்டாம். 2 ஏலக்காய்களை எடுத்து அதை நன்கு தோலை நீக்கிவிட்டு வெறும் வாயில் மென்று சாப்பிட வேண்டும். இரவு படுக்கப் போவதற்கு முன்பு அப்படி மென்று சாப்பிட்டு விட்டு வெந்நீரை வாய் பொறுக்கும் அளவுக்கு மிதமான சூட்டில் நீங்கள் உதட்டில் வாய் வைத்து சிப்பி அந்த ஒரு டம்ளர் தண்ணியை அதன் பிறகு குடித்துவிட்டு படுத்தீர்கள் என்றால் நீங்கள் விழுந்து எழும்போது அந்த சளியின் தொந்தரவு உங்களை விட்டு நீங்கியிருக்கும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் பயப்படாமல் வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டு நீங்கள் உடனுக்குடன் உங்கள் உடலை ஆரோக்கியமாக திரும்பவும் பெற்றுக்கொள்ளலாம். எதற்கும் பயப்படாதீர்கள். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் செய்து பாருங்கள். இது உங்களுக்கு சரியாக வந்தால் நீங்கள் இதை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். நன்றி, வணக்கம்.